ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோலீஃப் லைஃப் ஸ்டைல்ஸ். வாங்க, இன்றைக்கி நாங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக எப்படி கேசரி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக கேசரி செய்யலாம். எவ்வளோ டைம் ஆனாலும் இந்த மெத்தடில் செய்கிற கேசரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். வாங்க, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி கேசரி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் எல்லாம் நான் இந்த கப்பால் தான் அளந்திருக்கேன். ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன். நல்ல மெல்லிசான ரவையில் செஞ்சிங்கன்னா கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப் சீனி. எனக்கு ஒரு கப் சீனியோட இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் 1.5 கப் அளவு சீனி எடுத்துக்கலாம். 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெய். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நீங்கள் நெய் கூட எண்ணெயும் சேர்த்து செய்கிற நேரம் கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 முந்திரி, 2 டேபிள்ஸ்பூன் உலர் திராட்சை எடுத்துருக்குறேன், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு கேசரி பவுடர். உப்பு போட்டு செய்கிற நேரம் இனிப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியே காட்டும், இல்லாட்டி இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும். இப்போ நான் அதே கப்பால் 2 கப் பாலும் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் போட விருப்பம் இல்லாட்டி 3 கப் தண்ணியிலே செய்யலாம். ஆனால் பால் போட்டு செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிச்சான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் கேசரி. இப்போ வாங்க, நாங்கள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் நாங்கள் முதலாவது முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கொள்வோம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க, ஏன்னா டக்குன்னு கருக பார்க்கும். அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வர நேரம் திராட்சையை போட்டு வருங்க. திராட்சை நல்லா உப்பி பெலூன் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு. இப்போ நாங்கள் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். அதே நெய்லையும் எண்ணெயிலையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கொள்ளுங்க. அடுப்பை நல்லா லோவில் வச்சு வருங்க, இல்லாட்டி டக்குன்னு ரவையோட நிறமெல்லாம் மாற பார்க்கும். ரவையில் நிறம் மாறாமல் வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரவை வறுபட்டுட்டு இப்போ கையால் பிடிச்சி பார்த்தோம்னா மணல் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் சரியாக இருக்கும். இப்போ ரவையை நாங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். நல்லா கம கமன்னு வாசனை வருது. நிறம் மாறாமல் இந்த அளவுக்கு வறுத்தெடுத்து கொள்ளுங்க. இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாலும் தண்ணியும் இருக்குது தானே, அதை நாங்கள் ஊற்றுவோம். நல்லா பால் பொங்கி வரட்டும். நல்லா பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற கேசரி பவுடரில் கலந்து நீங்கள் பாலில் விட்டுக்கொள்ளுங்க. இப்போ அந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யையும் விடுங்க. நாங்கள் இப்போ பாலில் எண்ணெய் நெய்யும் விடுறோம்னா நாங்கள் ரவையை போடுற நேரம் கட்டி விழாமல் இருக்கும், இல்லாட்டி அங்கங்கே கட்டி விழுந்துடும். அதுலேயே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் போட்டுட்டு அதுலேயே சீனியையும் போட்டுக்கொள்ளுங்க. சீனி கரைஞ்சோன்னா நல்லா கொதிக்கிற பாலில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கொள்ளுங்க. நல்லா கிளறிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டி ஆகிக்கிட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து நல்லா உருகி வருது கேசரி. எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யையும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்து நல்லா கிளறிக்கொள்ளுங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை கடைசியாக ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் ஊற்றி நல்லா கிளற நேரம் சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இப்போ எடுத்த 1/2 கப் எண்ணெயில் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ அந்த பேலன்ஸ் எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் கிளறிட்டு ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ரவையை வேக விடுங்க. அப்போ நல்லா வெந்து இன்னும் சாஃப்டாக வரும். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்த்தா நல்லா வெந்து இருக்கும் ரவை. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம், பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி அழகாக சுருண்டு வருதுன்னு.
இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரையும் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தோம் தானே, அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கொள்ளுங்க. அவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள் எப்படி சூப்பரான ஒரு ரவா கேசரி ரெடி ஆகிட்டுன்னு. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ஸ்பூனில் ஒட்டாமல் அப்படியே வந்து விழும். நான் ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அந்த ட்ரேயில் நாங்கள் கேசரியை தட்டி நல்லா லெவல் படுத்தி கொள்ளுவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க இப்போ நல்லா ஆறிட்டு. வாங்க இப்போ கேசரி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இனிமேல் எப்போ கேசரி செஞ்சாலும் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவீங்க, அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்குது. கேசரி நல்லா ஆறின பிறகு ட்ரேயில் இருக்க கேசரியை பீசஸ் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக கேக் மாதிரி வெட்டுப்பட்டு வருதுன்னு. இந்த மெத்தடில் கேசரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற கேசரியை விட சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.